சொன்னது போலே உரிமையோட ராஜான்னு சொல்றேன் தப்பா நினைக்க கூடாது. சின்ன பசங்கள் இருந்து தெரியும் ராஜா சொன்னது போலே நிஜமா இன்னைக்கு நடந்த இந்த சன்மானத்துக்கு எங்க எந்த எந்த இடத்துல நடந்தாலும் இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது வந்து இசையே ரஹ்மானை பாராட்டுறது. எனக்கு அப்படி தோன்றது, சாட்சாத் சரஸ்வதி தேவியே வந்து பாராட்டுற போல எனக்கு தோன்றது. ராஜா கூட ஃபர்ஸ்ட் பிக்சர் அண்ணன் கேள்வி பண்ணப்போ சின்ன பையன், மெலிசா இத்தனை ஆண்டு பையன், ஃபர்ஸ்ட் படமே அன்னைக்கிடையே பிரமாதமா சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகி மக்களுமா அங்கே போய் உட்காந்துட்டான். அதே மாதிரி ரஹ்மான் கூட ரோஜா படம் இன்னும் கொஞ்சம் மேலே, ஃபர்ஸ்ட் படமே நேஷனல் அவார்டு. இந்த மாதிரி படிப்படியா படிப்படியா நல்ல பேரும் புகழோட ரஹ்மான் வளர்ந்துட்டு வந்தது. சின்ன குழந்தை இந்த மாதிரி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம குழந்தை சேகர் எவ்வளவு நல்ல மியூசிக், உங்களுக்கு எல்லாருக்கும் சேகர் தெரியும். சேகருடைய பையனு இன்னைக்கு நிஜமா சேகர் இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரோ நான் உணர்றேன். நிஜமா அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் ஆசீர்வாதம் தான் பிள்ளை இந்த மாதிரி வளர்ந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா அப்பா பண்ண புண்ணியம் இந்த மாதிரி பையனு. இப்போ இந்த ஆஸ்கார் அவார்டு இந்தியாக்கே முதல்வாடு, ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் ஆஸ்கார் அவார்டு வாங்கினது. பெருமை தேடி கொடுத்தான் ரஹ்மான். பெருமையான விஷயம் நம்ம ஃபீல்டு யாருக்கு வந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. நம்ம ஃபீல்டு யார் அச்சீவ் பண்ணாலும் நம்ம எல்லாருக்கும் அது சேரும், நம்ம சந்தோஷப்படுறோம். நிஜமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுல எனக்கு பொங்கி பொங்கி வருது ஆனந்தம். வாழ்கையும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு.